ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா சமைக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட சாரீ பர்ச்சேஸ் பண்ணதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சாரீ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எவர் ஃபேவரட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் வேறு போட்டிருந்தேன். இது வந்து சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 495. இருங்க, டேக் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, ரேட் வந்து 495. இது வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார்ஸில் எடுத்தேன். ஸோ ஜஸ்ட் 495க்குன்னு சொல்லிட்டு நிறையா சாரீஸ் காட்டியிருப்பேன். ஸோ அதில் எடுத்த சாரீ தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அழகாக வருது. நல்லா ஒரு கோல்டன் ஜரியில் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச். ஸோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் காம்பினேஷன் சாரீ ஃபுல்லாமே. இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சாரீ உள்ள ஃபுல்லாக அப்படி தாங்க வருது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு பார்டர் தான். அதுக்கு மேலே ஒரு க்ரீன், அதுக்கு மேலே ஒரு பிங்க், அதுக்கு மேலே தான் அந்த மாதிரி ஜரி வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆரஞ்ச், திருப்பி பிங்க், அப்புறம் மேலே ஃபுல்லாக ஆரஞ்ச், இப்படி தாங்க வருது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே எப்படி பார்டர் இருந்தது கொடுத்துருக்காங்களோ இது அப்படியே வந்து மேலே உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் சாரீ ஃபுல்லாமே இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை. முந்தானை ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்ஸ் தான் வருது. முந்தானை உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறேன். இது தாங்க முந்தானை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாரீஸ் ஜஸ்ட் 495 அப்படின்ற வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்து பிடிச்ச வீடியோ சாரீ தான். ஸோ அப்போ அந்த வீடியோ எடுக்கும் போது அந்த சாரீ பிடிச்சிச்சின்னு சொல்லி சாரீ தனியாக வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்காது. ஸோ தட் நம்ம வந்து இந்த க்ரீன்லேயோ இல்லைன்னா இந்த பிங்க்லேயோ வந்து டிசைனர் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும், இல்லை ஆரஞ்ச் எது சூட் ஆகுமோ ஸோ அந்த இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்போ தாங்க நான் வந்து லக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணேன். ஸோ எடுத்தோடனே இந்த இதை வந்து ஷூட் பண்ணிடலான்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் சாரீ ஃபுல்லாமே இப்படி தான் வருது. ஸோ எந்த டிசைனும் கிடையாது பாருங்கள். நல்ல பெரிய சாரீ தாங்க. ஸோ நல்லா ஃபேட்டாக இருக்கவங்க கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா அதிலே ரன்னிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் ரன்னிங் ப்ளவுஸ் தான் அந்தளவு அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த கோல்டுலேயோ இல்லை க்ரீன்லேயோ இல்லை பிங்க் இல்லை ஆரஞ்ச் இதில் டிசைனர் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போ டிசைனர் ப்ளவுஸ் போடுறதானே ட்ரெண்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுசஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் வந்து சாரி முந்தானை வந்து உங்களுக்கு சிம்பிள் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வேர்ட்டிக்கல் லைன்ஸ் தான் வருது முந்தானையில், பெரிய வந்து உங்களுக்கு ஜரிலாம் கிடையாது. ஸோ சாரீ ஃபுல்லாக இது தாங்க. ஸோ இது வந்து 495க்குனா ரொம்பவே வேர்த்து. ஜஸ்ட் ஃபார் ரெகுலர் யூஸ்க்காக எடுத்திருக்கேன். இதுதான் நான் எடுத்த ஃபர்ஸ்ட் சாரீ. இது வந்து தீபாவளி சாரீஸ் கிடையாது. தீபாவளி சாரீ வந்து மதுரையிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க சாரீ மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். தீபாவளி அப்போ மதுரையில் இருந்தனால அங்கேயே பண்ணிவிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இது எல்லாமே வந்து என்னோடய ரெகுலர் யூஸ்க்காக எடுத்து வந்த சாரீஸ் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் சாரீ. அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்து நான் வாங்கின செகண்ட் சாரீ பார்த்திங்கன்னா இது தாங்க. ஸோ இது நான் வாங்கின செகண்ட் சாரீ. இதோட ரேட் வந்து 810. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுவுமே வீடியோ எடுக்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி தான் தனியாக எடுத்து வச்சுட்டு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் கிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து க்ரீன். ஸோ எனக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ. ஸோ இதோட ரேஞ்சு 810. ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, நான் அந்த வீடியோலே நான் காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதாங்க. ஸோ இப்போ என் சாரீ ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ ஏற்கனவே நான் வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த வீடியோலேயே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த சாரீ நானே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சாரீ தாங்க இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். ஸோ அதனாலே எடுத்தேன். உங்களுக்கு வந்து நல்ல அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன் வந்து வாஷிங் மிஷினில் போடக்கூடாது, ஜஸ்ட் ஹேண்ட் வாஷ் தான். உங்களுக்கு வந்து முந்தானையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் அழகாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரீ உள்ளே ஃபுல்லாகவுமே இந்த பார்டரை ஒட்டி அப்படியே உங்களுக்கு வந்து டிசைன் வருது. இந்த ஸ்டோன் ஒர்க் டிசைன் சாரீ ஃபுல்லாமே வருது. ஸோ அங்கங்கே டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க்லேயே பண்ணி. இது பார்த்திங்கன்னா உள் சுத்து. ஸோ பெரட்டி காட்டுறேன் சாரியை. இந்த இருக்கு பாருங்கள், நேராக இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்தால் சாரியோட அந்த பார்டர் பக்கத்துலேயே வருது பாருங்கள். ஸோ அங்கங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வருது. சாரீ உள்ளே ஃபுல்லாமே வருது. இதெல்லாம் உள் சுத்து போயிடும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வரல. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இது தான். ஸோ இப்போ தான் பேக் ஓப்பன் பண்ணனால தான் எதுவும் ரெடி பண்ணல. ஸோ அப்படியே பாருங்கள். இது வந்து ப்ளவுஸு. ஸோ ப்ளவுஸோட கைக்குமே உங்களுக்கு அதே ஸ்டோன் ஒர்க் வந்து வந்துடுது. ஸோ ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய சாரீ. ஸோ கிளாத் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க கிளாத்து.
ஸோ இது வியர் பண்ணும்போது எப்படி சொல்கிறேன்னா என் நாத்தனாருக்கும் இதே இதில் வந்து லைட் க்ரீன் எடுத்து கொடுத்தேன். ஸோ அவங்க வியர் பண்ணி சொன்னது தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொன்னது. அதனால நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பயங்கர சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அந்தளவு சாஃப்டாக இருக்கக்கூடிய சாரீ தொடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ரேட்டுக்கேற்ற குவாலிட்டிக்கேற்ற ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ 810 ரொம்பவே ஒர்த், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சாரீ தான் இது. தேர்ட் சாரீ பார்த்தீங்கன்னா சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இதோட ரேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இங்கே தான் இருக்குது இதோட ரேஞ்ச், இந்த இருக்குது. இது ரேட் வந்து 490. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன், 490. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கும் இந்த சாரீக்கும் சம்மந்தமே இல்லைங்க, பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய சாரீ தான். அதனால தான் 490 நினைக்கிறேன். ஸோ இது வந்து சூட் ஆகாது நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்கு இல்லை கோல்டன் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் தான் போட போகிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி செக்டு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க, அதில் அழகாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு கோல்டன் எம்ப்ராய்ட்ரி. அதுக்கு மேலே ஒரு கிரே எம்ப்ராய்ட்ரி, இது அங்கங்கே ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ கீழேருந்து நமக்கு முட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்துடுது. ஸோ மேலே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிளெயினாக இருக்குங்க. ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க, மேலேயும் வந்து பார்டர் வந்து செக்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங்கில் விட்டோனா கூட நமக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. பாருங்கள், நான் ஒரு இதுதான் வச்சுருக்கேன். ஸோ ஒரே ஒரு இது தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு இதில் நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், சுத்தமாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம ஃப்ளோட்டிங்கில் கூட விட்டு கட்டிக்கலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ 490 ரொம்பவே பெஸ்ட்டு. சாரியில் எப்படி எம்ப்ராய்ட்ரி இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்ட்ரி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக சம்மந்தமே இல்லாத ஒரு கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூட் ஆகாத நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பிளாக் வந்து வியர் பண்ணிக்கலாம். சாரீ உள்ளே ஃபுல்லாக வந்து உள் சுற்றி ஃபுல்லாக ப்ளைனாக வருது. ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் சாரீ, இதெல்லாம் உள்ளே போயிடும் இல்லையா, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வருது சாரீ ஃபுல்லாக. இதுவுமே நான் ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணலை. ஸோ இனிமேல் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுவுமே நான் வீடியோவில் யூடியூப் வீடியோக்காக எடுக்கும் போது ஸோ ரொம்ப பிடிச்சனால இந்த சாரீ வந்து நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் சரி பில் போட்டு வாங்கிட்டேன், முந்தா நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானன் தனியாக இல்லைங்க, சாரீ ஃபுல்லாக தான் வருது. ஸோ முந்தானையும் உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலாலாம் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் வருது சாரீ ஃபுல்லாக. ஸோ அதனால தான் 490. மேபி இதில் முந்தானை வந்து இந்த இது ஃபுல்லாக கிராண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி 800 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். ஸோ முந்தானன் தனியாக ஸ்பெஷலாக இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேறு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி காலேஜ் கட்டிட்டு போக தான் நமக்கு சாரீ வேணும். ஸோ அதனால் டெய்லி யூஸ்க்காக தான் எடுத்தேன். ஸோ இதுவே எனக்கு போதும். ஸோ முந்தானை கிராண்டாக இல்லை, சாரீ உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது, அதுதான். அப்புறம் உள் சுற்றுக்கு வந்து பிளெயினாக வருது பாருங்கள், நல்லா பெரிய சாரியாகவே இருக்குது. அப்புறம் உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக வருது. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாரீ, இதுதான் நான் வாங்கின தேர்ட் சாரீ. ஸோ இது வரைக்கும் வாங்கினது பார்த்திங்கன்னா நாச்சியார்ஸில். ஸோ நாச்சியார்ஸில் வாங்கின அந்த மூணு சாரியுமே உங்கள்கிட்ட காட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷர்ட் வந்து என் பையனுக்கு வாங்கின இந்த டிஷர்ட், இது வந்து 131 ரேட்டு. இது வந்து ஏகே ஹமதில் வாங்கினேன் இந்த ஷர்ட். இதுக்கு மேட்சாக பேண்ட்டும் வாங்கினேன். ஸோ இதுதான் பேண்ட்டு. ஸோ எப்போ பார்த்தாலும் ஜீன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளூவில் தானே போடுறோம், ப்ளூ பிளாக்கு இப்படி தான் வரும். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு பிடிச்சனால எடுத்தேன். ஓ இதுதான் பேண்ட். இந்த பேண்ட்டோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 350. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பெல்ட்டோடு வருது, நல்லா பெரிய பேண்ட்டு தான். ஸோ இது ஒரு செட். இது வந்து பர்த்டேக்கோ இல்லை தீபாவளிக்கோ கிடையாதுங்க, அது போக சும்மா ரஃப்யூஸ்க்கு எடுத்தது. ஸோ இது செட்டாக வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா இது ஒரு 350, இது ஒரு 100. ஸோ சேர்த்து வந்து 450. ஸோ ரொம்பவே 450க்கு வந்து ஒரு செட்டுன்னா நல்லா ஒர்த்து தான். ஸோ கரெக்டாக 450 கிடையாதுங்க, இது 131. ஸோ 500 வச்சுக்கோங்க. ஸோ 500க்கு ரொம்பவே ஒர்த்து தான் செட்டு. ஸோ அடுத்து அதே மாதிரி ரஃப்யூஸ்க்கு வாங்கின அடுத்த ட்ரெஸ் வந்து இது தாங்க. ஸோ இதுக்கு எந்த கலர்லாம் இல்லையோ அதை பார்த்து எடுத்தேன். இந்த கலர்லாம் ட்ரெஸ் என் பையன்ட்டா இல்லை, அதனால் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனியன் ட்ரௌசர் மாதிரி மாடல். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ அப்படியே ஒரு பனியன் ஒரு ட்ரௌசர். ஸோ ரஃப்யூஸ்க்காக எடுத்தேன் இது ஒரு செட். இதுவும் பார்த்திங்கன்னா ஏகே அகமதில் தான் எடுத்தேன். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏகே அகமதுங்க, என் பிள்ளைக்கு, அப்புறம் என் நாத்தனார் பிள்ளைங்களுக்கு, அடுத்து ஒரு பிறந்த குழந்த, அப்புறம் என் ஃப்ரெண்டோட குழந்த, எல்லாத்துக்குமே வந்து நான் ஏகே அகமதில் தான் எடுத்தேன். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஸோ அடுத்த செட் இது தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 328. ஸோ மொதல் வந்து 200 பார்த்தோம்ல, அது வந்து ட்ரௌசர் அண்டு ஷர்ட்டு பனியன் மாதிரி. இது வந்து ஷர்ட்டு டிஷர்ட்டை வித் 3/4 மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த 3/4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், நல்ல ஒரு மைல்டான எல்லோ. ஸோ எல்லோ வித் கிரே காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 328 கிடைக்குது. ஸோ இது வந்து நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350-400 வந்துடும். ஸோ ஏகே முதல்ல ரொம்ப பரவாயில்ல, 328 தான், இதுதான் ஒரிஜினல் ரேட். ஸோ இது வந்து ஏகே ஹம்பதில் தான் எடுத்தேன். ஸோ இப்படி தான் அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நாச்சியாஸில் தான் எடுத்தேன். இது வந்து இந்த 495 சொல்லிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறினோடனே ரைட் சைடில் இருக்கும். ஸோ இது 495 எடுத்தேன். இது உள்ளே என்ட்ரு ஆன உடனே நடுவில் வச்சுருப்பாங்க, அந்த சென்டராக இருக்கும் அந்த செட்டே. ஸோ அங்கே போய் எடுத்தேன். இதுவும் வந்து கீழே வந்து என்ட்ரு ஆனோடனே என்ட்ரன்ஸில் தாங்க. ஸோ இது வந்து ரைட் சைடில் வந்து நிறையா ரேக்கில் வச்சுருந்தாங்க பின்னாடி நினைக்கிறேன் இது வந்து. ஸோ இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஏன்ட்டு வந்து இந்த கிரே கலர் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த இது நான் எடுத்தேன். ஸோ இந்த கலரும் என்கிட்ட வந்து ரொம்ப இல்லை. ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குது ரெட்டு, பட் இந்த மாதிரி மாடலில் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை எடுத்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ். அப்புறம் என் பையனுக்கு எடுத்ததுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸாக நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.